அனைவருக்கும் வணக்கம். இது முத்துசுலு வானிலை அறிக்கை. இன்றைய இரவு வானிலை அறிக்கை தேதி அக்டோபர் மாதம் 1/11/2021 திங்கட்கிழமை இரவு சரியாக 6 மணிக்கு ஆடியோவாக பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். தற்போது வானிலை அமைப்பின்படி பார்க்கும்போது மன்னார் வளைகுடா முதல் குமரி கடல் வரை நிலவி வரும் வலுவடைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக இன்னும் வரக்கூடிய மணி நேரங்கள் தற்போது பல்வேறு பகுதிகளில் மழை என்பது பதிவு கொண்டிருக்கிறது. ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை, புதுக்கோட்டை மற்றும் நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், வடதமலத்தில் திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பல்வேறு இடங்களில் மழை என்பது பதிவு கொண்டிருக்கிறது. வரக்கூடிய மணி நேரங்களில் தென் தமிழக மாவட்டங்களான ராமநாதபுரம், தூத்துக்குடி, விருதுநகர், குமரி, நெல்லை உள்ளிட்ட தேனி உட்பட மாவட்டங்களில் தென் தமிழகம் முழுவதும் கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் இரவில் எதிர்பார்க்கலாம். ஏரி குளங்களை நிரப்பக்கூடிய மழையாக இன்று முதல் 2 நாட்களுக்கு பெய்யக்கூடும். தென் தமிழகத்தில் பெரும்பாலும் மழையில் இடி மற்றும் மின்னல் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. நிகழ்வு என்பது நாளை குமரிக்கடல் பகுதியில் நிலவும், நாளை மறுநாள் அரபிக்கடல் பகுதியை ஒட்டி மாலத்தீவு வரை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆயினால் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் பெய்து வரக்கூடிய இந்த மழை என்பது இன்னும் தீபாவளி வரைக்கும் நீடிக்கும். 5-6 தேதிகளிலும் தமிழகத்தில் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு என்பது தெரிகிறது. மேலும் நாகை, தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இரவில் பலத்த மழை என்பது எதிர்பார்க்கலாம். விட்டு இரவில் முழுவதுமே பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடைமழையை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்களில் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுக்கு மன்னார் வளைகுடா மற்றும் இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிருக்கக்கூடிய மாலத்தீவு, அரபிக்கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அந்த கடல் பகுதியில் மணிக்கு 50 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்திலும், சில இடங்களில் 70 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று என்பது வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் வரக்கூடிய 8 மற்றும் 9 இந்த தேதிகளில் புதிய புயல் ஒன்று உருவாகி அது வடதமிழகத்தை நோக்கி, அதாவது பாண்டிச்சேரி முதல் சென்னை இடையே வருவதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்கிறது. அந்த புயல் உன்னிப்பாக தீவிரமாக கவனிக்கப்பட்டு வருகிறது. அதை பற்றியான வானிலை அறிக்கையும் விரைவில் பதிவு செய்யப்படும். தொடர்ந்து பருவமழை என்பது தீவிரமாக இருக்கும். இனிமேல் தொடர்ந்து கனமழை தான். இன்று இரவு தென் மாவட்டங்கள் அதிதீவிர கனமழை பெய்யும் என்பதன் காரணமாக தென் மாவட்ட மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.